Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படினா glycerin பத்தி. இந்த glycerin பத்தி தெரியாதவங்க என்ன நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும். நமக்கு வந்து சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் கண்ணல வந்து glycerin ஊத்திட்டு அழுறாங்க. அந்த மாதிரி நாம சொல்லுவோம். அது உண்மைதான். அந்த glycerin நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காஞ்சி தரேன். இது என்ன அப்படினா நம்ம இது வந்து வெறும் 100 ml தான். இது வந்து வெறும் 35 ரூபாய் தான். இந்த glycerin வந்து என்ன அப்படினா நமக்கு ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோவை நமக்கு தரும். ஃபேஸ் வாஷ் நம்ம செய்யதை விட அந்த glycerin வச்சி நம்ம அதாவது rose water ஆட் பண்ணி நம்ம செய்தோம் அப்படினா நல்ல ஒரு glowness நமக்கு தரும். skin caringக்கு ரொம்ப நல்லது இது. இந்த glycerin வந்து நம்ம நைட் தூங்க போகும்போது ஒரு ரெண்டு drops அப்படி முகத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம காலையில எழும்பி பார்த்தோம் அப்படினா நல்ல ஒரு brightness நமக்கு கிடைக்கும். இது ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து நம்ம செய்துட்டே வந்தோம் அப்படினா நல்ல ஒரு வித்தியாசத்தை நம்ம பாப்போம். அதுக்கு அப்புறமா இந்த rose water, இந்த rose water கூட இத ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு rose water ஆட் பண்ணனும் அப்படினா 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த glycerin ஆட் பண்ணனும். நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணிக்கிட்டு ஒரு காட்டன் வச்சு நல்ல டிப் பண்ணிக்கிட்டு நம்ம முகத்துல அந்த மாதிரி clean பண்ணனும் அப்படினா ஒரு 5 minutes நல்ல ரொட்டேட் பண்ணி நல்ல மசாஜ் செய்து வந்தோம் அப்படினா நல்ல ஒரு பளபளப்பான ஒரு glowness நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல நம்ம வந்து ஃபேஸ்க்கு என்ன மாய்ஸ்சரைசிங் நம்ம மாய்ஸ்சரைசா நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அது கூட கூட நம்ம ரெண்டு டிராப்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம mix பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படினா அப்பவும் ஒரு நல்ல பிரைட்னஸ் நமக்கு கிடைக்கும். அதுபோல இந்த glycerin வந்து டோனரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. நிறைய processக்கு வந்து இந்த glycerin யூஸ் ஆகுது. அதுக்கு அப்புறமா வந்து ஹேருக்கு கூட ரொம்ப நல்லது. சிலவங்க ஹேர் வந்து சகரி போல இருக்கு அப்படினு சொல்லுவோம். அந்த ஹேர் அந்த முடியில மட்டும் தலைக்கு நம்ம அப்ளை பண்ணாட்டாலும் அந்த முடியில வந்து நம்ம என்ன oil யூஸ் பண்றோமோ சிலவங்க வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இல்லனா வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இல்லனா வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க அது கூட ஒரு 2 டீஸ்பூன் sorry 2 drops நம்ம ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிட்டு நாம அதுல முடியில அப்ளை பண்ணோம் அப்படினா நல்ல ஒரு பிரைட்னஸ் நல்ல ஒரு என்ன சொல்லுது ஒரு ஷைனிங் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கூட நம்ம இந்த glycerin யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி glycerin யூஸ் பண்ணது நமக்கு ஃபேஸ்க்கும் சரிதான் நமக்கு ஹேர்க்கும் சரிதான் என்னென்ன யூஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணதுலயே உங்களுக்கு தெரியும். என்ன அப்படினா அந்த glycerin விலை வந்து 35 ரூபாய் இது வந்து 15 ரூபாய் 50 ரூபாயிலே உங்களுக்கு இது தெரியும். அதுக்கு அப்புறமா இந்த glycerin வந்து யூஸ் பண்ணதுக்கு கொஞ்சமா பால் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்தோம் அப்படினா 1 டீஸ்பூன் அளவுக்கு glycerin இதே நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு பஞ்சு வச்சி அதாவது பஞ்சினி சொல்லுவோம் இல்லனா காட்டன் வச்சி டிப் பண்ணி நல்ல ஃபேஸ்ல நல்ல ரொட்டேட் பண்ணி நல்ல மசாஜ் செய்து வந்தோம் அப்படினா அதுவும் ஒரு மெத்தட் ஆட் இருக்கும் நல்ல யூஸ்புல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स கண்டிப்பா நீங்க இத பாத்துるீங்க கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே பை.